ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ மாடல் பூஜை கூட வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு டைமண்ட் ஷேப் வர மாதிரி போட்டிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா சேம் கலர் டைமண்ட் அப்புறம் ரெண்டு கலர் உயரம் சேர்ந்து வர மாதிரி ஒரு டைமண்ட் அப்புறம் சேம் கலர் டைமண்ட் வர மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் இதோடைய ஸ்மால் சைஸும் பிக் சைஸும் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம் அதே மாதிரி சீக்கிரமாக போடலாம் ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நியூ மாடலில் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ ரொம்ப அழகாகவே வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு நாட்டில் வந்து போட்டிருக்கேன் கோதுமை முடிச்சில் போட்டிருக்கேன் ஸோ ஒரு பீட்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்க அழகாக தெரியுது அது பார்க்கும்போது இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறத நான் தனியாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸ்கெட்டோ இந்த ஹேண்டிலோ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் க்ரியேட்டிவ் என்னுடைய சொந்த கற்பனையில் நான் கஷ்டப்பட்டு வந்து இந்த பேஸ்கெட்டை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த கூட போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கலரில் ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடியில் முப்பது ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒயரும் எல்லோ கலரில் பதினஞ்சு ஒயரும் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடியில் ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அதில் எல்லோ கலரில் மூணு ஒயரும் ப்ளூ கலரில் மூணு ஒயரும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆறு ஒயரை வச்சு தான் போட போகிறோம் அதனால் மீதி ஒயரை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன் இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயர் மூணு ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து நான் ரெண்டாக மடிச்சுக்கிறேன் அதே மாதிரியே இந்த எல்லோ கலர் ஒயர்லேயும் வந்து ஒரு ஒயர் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒயர் வந்து ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற ஒயர்லேயும் வந்து நம்ம போட போகிறோம் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ப்ளூ ஒயர் ஒரு எல்லோ ஒயர் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க மொத்தம் நம்மளுக்கு மூணு நாட் வந்திருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நாட் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு நாட் எடுத்து வச்சுடுங்க இங்கே பாருங்க நம்ம இப்போது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நாட் போட போகிறோம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஒயரும் ஒரு எல்லோ ஒயரும் நம்ம சேர்த்து வச்சு நாட் போட போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு ஒயரும் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயரில் வந்து நாட் போட போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாட்டு வந்து எடுத்துக்கலாம் எடுத்து அந்த நாட்டுடைய எல்லோ ஒயரை இந்த மாதிரி வச்சு இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு நாட்டு வந்திருக்கும் இப்போ லாஸ்டா இன்னும் ஒரு நாட்டு வந்து போடணும் நம்மளுக்கு இங்க வந்து கிராஸ்ல ஒயர் வருது இல்லையா இந்த ஒயரில் ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம் அடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஒரு ப்ளூ கலர் ஒயர் சேர்ந்து தான் வந்து நாட்டு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் ஆறு நாட்டு வந்து போட்டு முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் சேம் கலரில் வந்திருக்கும் பாருங்கள் ரெண்டு ப்ளூ ரெண்டு எல்லோ அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒயர் வந்து சேம் கலரில் வந்திருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ப்ளூ கலர் ஒயரில் நம்ம எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ணுவோம் இந்த எல்லோ ஒயரில் நம்ம ப்ளூ ஒயரை வந்து ஜாயின் பண்ணுவோம் இப்போது சேம் கலராக இருக்கிற ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம முடி போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு ஒயர் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முடி போட சொல்கிறேன் இதே மாதிரி சேம் கலரில் இருக்கிற ஒயராக வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம முடி போட்டுக்கலாம் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ற ஒயர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் முடிப்போட போட சொல்றேன் பாருங்க நான் மொத்தம் அஞ்சு முடி வந்து போட்டிருக்கேன் இந்த ப்ளூ கலர் ஒயர்ல நம்ம ஒயரை இப்போ ஜாயின் பண்ண போறோம் அதனால அதுல முடி போடலை இப்போ இதில் அஞ்சு எல்லோ கலர் ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச ஒயர்லேருந்து நம்ம அஞ்சு ஒயரை வந்து எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணலாம் பாருங்க இப்போ அஞ்சு ஒயர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒயர் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டாக மடிச்சுக்குங்க ரெண்டாக மடித்து அடிச்சடுத்துட்டு இந்த ரெண்டு ப்ளூ கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம் நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்கிறேன் இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது ஒயர் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்து ரெண்டாம் மடிச்சுக்கலாம் ரெண்டாம் மடிச்சுட்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா அதே ஒயர்லேயே வந்து நம்ம இந்த ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ப்ளூ கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ மூணாவது ஒயர் எடுத்துக்கிறேன் எடுத்து அந்த ஒயரையும் ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண அதே ப்ளூ கலர் ஒயர்லேயே இந்த ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நாலாவது ஒயர் எடுத்துக்கிறேன் எடுத்து அந்த ஒயரையும் ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண அந்த ப்ளூ கலர் ஒயர்லேயே இந்த ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக அஞ்சாவது ஒயர் எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த ஒயரையும் ரெண்டாக மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு அதே ஒயர்லேயே இந்த ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரில் நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அஞ்சு எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ப்ளூ கலர் ஒயரையுமே சேர்த்து வச்சு ஒரு நாட் போட போகிறோம் இப்போ அடுத்ததாக இந்த எல்லோ கலர் ஒயரில் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம் அடுத்து இந்த எல்லோ கலர் ஒயரில் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளூ கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ கட் பண்ணி வச்சா ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் அஞ்சு ப்ளூ கலர் ஒயரை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அஞ்சு ப்ளூ கலர் ஒயரையும் நம்ம அந்த எல்லோ கலர் ஒயரில் ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கிறேன் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த ரெண்டு எல்லோ கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சு ரெண்டாவது ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த ஒயரையும் ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதே ஒயர்லேயே இந்த ரெண்டாவது ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டு எல்லோ கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ மூணாவது ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த ரெண்டு எல்லோ கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ நாலாவது ஒயர் வந்து எடுத்துக்கலாம் எடுத்து அந்த ஒயரையும் நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம் ரெண்டாக மடிச்சுட்டு இந்த எல்லோ கலர் ஒயர்லையே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த எல்லோ கலர் ஒயர்லேயே நம்ம வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற அஞ்சாவது ஒயரை எடுத்துக்கலாம் எடுத்து இந்த ஒயரையும் நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த எல்லோ கலர் ஒயர்லேயே நம்ம நாட் போட்டுக்கலாம் நம்ம அஞ்சு ஒயரும் பண்ணிட்டோம் இந்த எல்லோ கலர் ஒயர்ல அஞ்சு ப்ளூ கலர் ஒயரை பண்ணிட்டோம் இப்போ லாஸ்டா இந்த ரெண்டு எல்லோ கலர் ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட்டு வந்து போட்டுக்கலாம் பாருங்க நம்ம இப்போ போட்டிருக்கோம் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா இதே மாதிரியே மீதி இருக்கிற ஒயரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் நீ பாருங்க இந்த ப்ளூ கலர் ஒயரில் அஞ்சு எல்லோ கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த எல்லோ கலர் ஒயரில் அஞ்சு ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த ப்ளூ கலர் ஒயரில் அஞ்சு எல்லோ ஒயர் இந்த எல்லோ கலரில் அஞ்சு ப்ளூ கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு ஒரு நாட் வந்து போட்டுருங்க இதே மாதிரியே எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம வந்து கட் பண்ணி வச்ச முப்பது ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வி ஷேப்பில் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லா ஒயர்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்திருக்கு இல்லையா இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப்லெலாம் வந்து நம்ம நாட் போட போகிறோம் நம்ம நாட் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் நாட்டுக்கும் இந்த எல்லோ கலர் நாட்டுக்கும் ஈவனாக வர மாதிரி நாட்டை கொண்டு வந்து விட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம் கீழே இருக்கிற ஒயர் வந்து நம்மளுக்கு கிராஸில் வரும் ஸோ நம்ம இந்த நாட்டை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஒயரும் கண்டினியூவாக கிராஸில் வந்துட்டே இருக்கும் பாருங்கள் இந்த ஒரு நாட் போட்டதும் நம்மளுக்கு அந்த நாட்டுடைய ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கிராஸில் வருது இல்லையா அதில் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ மேலே வர ஒயர் கிராஸில் வருது இல்லையா அதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம் நம்ம நாட் போட போட நம்மளுக்கு கிராஸில் வரும் ஒயர் எல்லாம் ஸோ நம்ம கண்டினியூ அப்படியே கிராஸில் வர ஒயர்லாம் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒயர் எல்லாமே நம்மளுக்கு கிராஸில் வ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படியே கண்டினியூவாக கிராஸில் போட்டுகிட்டே வரலாம் நம்ம இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போடலாம் இன்னும் ஒரு லைன் போட்டால் நம்மளுக்கு ஈவனாக வந்துடும் இந்த எல்லோ கலருக்கும் இந்த ப்ளூ கலர் நாட்டுக்கும் ஈவனாக வந்துடும் நாட்டு வந்து இப்போ நம்ம ஈவனாக போட்டு முடிச்சிட்டோம் பாருங்க இப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கும் ஈவனாக வர மாதிரி எல்லா நாட்டுமே போட்டுட்டோம் இப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு நாட்டு வரும் இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் அஞ்சு நாட் வர மாதிரி முடிச்சிருக்கிறோம் இப்போ இதே மாதிரியே தான் நீங்கள் கண்டினியூவாக போடணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் வந்து எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வி ஷேப்பில் கீழே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா ஒயருமே நம்ம கண்டினியூவாக கிராஸில் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வாங்க இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன் இப்போ அந்த ரெண்டு நாட்டுக்கும் ஈவனாக வர மாதிரி நம்ம நாட் போட்டு முடிச்சிருக்கோம் அதனால் நம்மளுக்கு எல்லா ஒயருமே நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் தான் வரும் அந்த வி ஷேப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம் இல்லைங்களா அது வந்து ஃபஸ்ட் லைனு ரெண்டாவது லைனில் நம்மளுக்கு ரெண்டு நாட்டு மூணாவது லைனில் நம்மளுக்கு மூணு நாலாவது லைனில் நாலு நாட்டு லாஸ்ட்டாக அஞ்சாவது லைனில் நம்மளுக்கு அஞ்சு நாட்டு வந்து நம்ம போட்டிருப்போம் ஸோ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி போட்டிருக்கோம் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடி வந்து இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் நம்ம மேலே போட்டுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு அடி வந்து ஷேப் வந்துடும் இப்போ நம்மளுக்கு எல்லா ஒயரும் கிராஸில் வரதால இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக கிராஸில் வர ஒயர்லாம் வந்து நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டி ஸோ கண்டினியூவாக அந்த த்ரீ டைமண்ட் ஷேப் வர வரைக்கும் நம்ம நாட் போட்டுகிட்டே வரலாம் ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக வந்து நாட் போட்டுட்டே வாங்க போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன் அடி வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு டைமண்ட் வந்து வருது மூணு டைமண்ட் வந்து வருது ஒரு சேம் கலர் அப்புறம் ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு டைமண்ட் அடுத்து சேம் கலர் டைமண்ட் வர மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன் நம்ம போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வர மாதிரி தான் முடிச்சிருக்கேன் இப்போ இந்த மீதி ஒயர் எல்லாம் உள்ளே வந்து சொருகி விட போகிறோம் நம்மளுக்கு ஒயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் வரும் நம்ம இந்த மாதிரி வந்து எல்லா ஒயரையும் வந்து உள் சொருகி விட்டுக்கலாம் எல்லா உயரையும் சொருகி முடிச்சிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் எல்லா ஒயரையும் வந்து சொருகி முடிச்சிட்டேன் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பேஸ்கெட் வந்து போட்டிருக்கோம் இதோடைய ஹேண்டில வந்து நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன் நான் அப்லோட் பண்ண பிறகு அதோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ